ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைக்க போகிறேன். அது வந்து எந்த அளவில் போட்டால் நம்மளுக்கு நல்ல ஆப்பம் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, என்னென்ன அளவில் அரிசியை சேர்க்கலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு 1/2 அளவுக்கு பச்சரிசி, பச்சரிசி வந்து நான் ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்குறேன். 1/2 அளவுக்கு இட்லி அரிசி, 1/5 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த இட்லி அரிசி வந்து நான் கடையில் தான் வாங்கினேன், ஏன்னா சில நேரத்தில் ரேஷன் அரிசியில் வந்து சரியாக வரமாட்டேங்குது, அதனால் நான் கடை அரிசி தான் வாங்கியிருக்கேன். இதை எல்லாத்தையும் 2 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இது 4 இல்லை 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ஊறின பிறகு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் 1/5 ஸ்பூன் அளவுக்கு அவல் ஊற வைக்க போகிறேன். அவல் இல்லைன்னா சாதம், மிச்ச சாதம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லை ஜவ்வரிசி, அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது வறண்டு போகாமல் ஆப்பம் செஞ்சு நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா கூட வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால தான் இந்த அவல் இல்லை இந்த சாதம் இந்த ஜவ்வரிசி சேர்க்கறது. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஆப்பம் வந்து நல்லாவே வரும். இப்போது 1/5 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம அரைக்க போகிறோம். இது 1 முறை இப்போ கழுவினா போதும். கழுவிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசியெல்லாம் கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அவலையும் இதில் சேர்த்து அரைச்சிடணும். அப்போ தான் அந்த அரிசி அரையும் போதே இந்த அவல் சேர்த்துட்டோம்னா நல்லா எல்லாம் ஒன்று போல் அரையும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு. இது போதும், இப்போ மாவை எடுத்துடலாம். இந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுலேயே தண்ணியை சேர்க்க வேண்டிய தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா ஓட விட்டோம்னா அந்த கிரைண்டர் வந்து நல்லா கழுவிடும். பச்சை அரிசியும் கடை அரிசியும் சேர்த்து இருக்கிறதுனால நல்லா ஊறி சீக்கிரம் அரைப்பட்டுருச்சு. இதே ரேஷன் புழங்கல் அரிசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அது அரைகிறதுக்கு. இப்போ ஆப்ப மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவின தண்ணியும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போவே கரைச்சி வச்சிடணும். என்னடா இது கரண்டியில் கரைக்கிறாங்களே இத்தனை பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து 7:30 ஆகுது, நம்ம 4 காலையில் தான் ஆப்பம் செய்ய போகிறோம். ரொம்ப நேரம் இருக்குது, கையில் கரைச்சோம்னா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் நான் வந்து கரண்டியில் கரைச்சி வைக்கிறேன். நீங்கள் லேட்டாக அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையில் கரைச்சிங்கன்னா தான் நல்லா புளிச்சு மாவு வந்து பொங்கி வரும். காலையில் 8:00 ஆயிடுச்சு, இப்போ ஆப்ப மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப புளிக்கல. எங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காதுன்றதுனால தான் நான் கரண்டியில் கரைச்சி வச்சேன். இதை விட புளிப்பாக உங்களுக்கு மாவு வேணும்னா நீங்கள் கையில் கரைங்க. அப்படி இல்லைன்னா பழைய மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் அதில் சேர்த்து கரைச்சி வச்சிங்கன்னா நல்லா மாவு வந்து பொங்கி வரும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துருக்குறேன், ஏன்னா எல்லா மாவும் எடுத்து கரைச்சிட்டோம்னா தண்ணியாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு எடுத்துக்கினு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சா போதும், இப்போ ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம். நான் வந்து தோசைக்கல்ல தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். என்கிட்ட வந்து ஆப்பக்கல் இல்லை, ஆப்பச்சட்டி இல்லை, அதனால் நான் தோசைக்கல்லையே ஆப்பம் இந்த மாதிரி ஊற்றி எப்போவுமே இது மாதிரி தான் ஊற்றி எடுத்துக்குவேன். ஏன்னா எப்போயாச்சும் 1 முறை செய்கிறோம் இல்லையா ஆப்பம், அதனால் அதுக்குன்னு 1 கல் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுலேயே ஊற்றுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆப்பம் நல்லா வந்திருக்கு. இன்னொரு ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா சீக்கிரமாக வெந்ததுமே எடுத்துருங்க. இல்லை செவக்க வேணும்னு சொன்னால் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து ஓரம்லாம் நல்லா செவந்து வரும். எனக்கும் செவக்க தான் பிடிக்கும், அதனால தான் நான் 2 ஆப்பம் செவந்து ஊற்றிட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வெள்ளையாகவே எடுத்துட்டேன். இந்த மாதிரி சூடான ஆப்பத்தில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்குமா இல்லை வேறு ஏதாவது குருமா வச்சு சாப்பிட பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி நான் சொன்ன அளவில் அரிசி உரை போட்டு ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.